காப்போம் காப்போம் காப்போம். செவ்வாகாசை பட்டாசு தொழிலை, செவ்வாகாசை பட்டாசு தொழிலை, செவ்வாகாசை பட்டாசு தொழிலாளர்களை பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். செவ்வாகாசை பட்டாசு தொழிலை, பட்டாசு தொழிலாளர்களை பாதுகாப்போம் பாதுகாப்போம். மத்திய அரசே, மாநில அரசே, காத்திடு காத்திடு, செவ்வாகாசி பட்டாசு தொழிலாளர்களை காத்திடு காத்திடு, மாநில அரசே, மாநில அரசே, மாநில அரசே, எடப்பாடி அரசே, செயல்படு 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 செயல்படு, புறப்படு புறப்படு டெல்லிக்கு புறப்படு, புறப்படு 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 டெல்லிக்கு புறப்படு. தடுத்திடு தடுத்திடு தடுத்திடு, பட்டாசு தொழிலாளர் ஆபத்தை தடுத்திடு தடுத்திடு தடுத்திடு. விடமாட்டோம் 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 விடமாட்டோம். பட்டாசு தொழிலாளர் ஆபத்தை விடமாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம். கட்டி காப்போம் கட்டி காப்போம் கட்டி காப்போம் கட்டி காப்போம். பட்டாசு தொழிலாளர் கட்டி காப்போம் கட்டி காப்போம். செவ்வாகாசி பட்டாசு தொழிலை, செவ்வாகாசி பட்டாசு தொழிலாளர்களை, தமிழக பட்டாசு தொழிலாளர்களை கட்டி காப்போம் கட்டி காப்போம் கட்டி காப்போம் கட்டி காப்போம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, புதிய தமிழகம் வாழ்கவே, புதிய தமிழகம் வாழ்கவே என்று வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த மகத்தான ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சங்க நின்ற மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டத்திலே நீங்களெல்லாம் ஆர்வத்தோடும் நெழுச்சியோடும் கலந்து கொண்டாலும் கூட நான் ஒரு மிகப்பெரிய வேதனையோடு தான் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறேன். என்று சொன்னால் நேரடியாக 400,000 பேர், மறைமுகமாக இன்னொரு 400,000 பேர், ஆக 800,000 பேர் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியை மையமாக வைத்து இந்த பட்டாசு தொழிலே தங்களை ஈடுபடுத்தி அதையே பிரதானமான வாழ்வாதாரமாக கொண்டு இந்த தொழிலே தொழிலாளர்களாக 400,000-800,000 பேர், சிறு சிறு முதலாளிகளாக எண்ணத்தோர் என்று இந்த தொழிலே ஈடுபட்டு வருகிறார். இந்த தொழில் இந்த காலிகளை பல தாய்மார்களை சந்தித்த பொழுது சொன்னார்கள், இது பல தலைமுறைகளாக இந்த சிவகாசியிலே இந்த பட்டாசு தொழில் நடைபெற்று வருகிறது. எனவே பல தலைமுறைகளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த பட்டாசு தொழிலுக்கு இப்பொழுது திடீரென்று ஒரு மிகப்பெரிய ஆபத்து இங்கிருந்தே வரவில்லை, வேறு எங்கிருந்தோ வந்திருக்கிறது. பட்டாசு சிவகாசியிலே உற்பத்தியானாலும் கூட இதை பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்தியாவில் கூடிய அனைத்து மாநிலத்தை சார்ந்தவர், நகரங்களிலே கிராமங்களிலே வாழக்கூடிய டெல்லி பம்பாயை போன்ற பெருநகரங்களிலே வாழக்கூடியவர்கள். இப்பொழுது என்ன பிரச்சனை என்று சொன்னால், அங்கெல்லாம் இந்த பட்டாசு பயன்படுத்துவதாலே காற்று மாசுபட்டு விட்டது. அதன் காரணமாக பலருக்கு சுவாசப்பை கோளாறுகள் மற்றும் பல நோய்கள் எல்லாம் வருகிறது என்று சில நீதிமன்றங்களில் தொடுத்த வழக்குகளுடைய அடிப்படையில் தற்காலிகமாக டெல்லியில பட்டாசுக்கு விதித்த தடை இப்பொழுது இந்தியா முழுமைக்கும் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று சில நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அப்படி நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற பொழுது
வேறு எங்கேயும் யாரும் பட்டாசு வாங்க மாட்டார்கள். கேரளாவிலே பட்டாசு வாங்க மாட்டார்கள், பம்பாயிலே வாங்க மாட்டார், டெல்லியிலே வாங்க மாட்டார்கள், பெங்களூரிலே வாங்க மாட்டார்கள், எங்கும் பட்டாசு வாங்க மாட்டார்கள். அங்க பட்டாசு வாங்கவில்லை என்று சொன்னால் இங்கே பட்டாசு உற்பத்தி செய்ய முடியாது. எனவே உற்பத்தி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் தொழிலாளர்களுக்கு வேலை இருக்காது. எனவே ஒட்டுமொத்தமாக அது மட்டுமல்ல, இது நம்பி எண்ணற்ற ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட உபதொழில்கள் இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமும் முடங்கக்கூடிய அபாயம், அதுவும் 10-15 தினங்களாக இந்த தொழில தங்களை நேரடியாக ஈடுபடுத்தி அந்த தொழில் மூலமாக தினசரி கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்துத்தான் தங்களுடைய குடும்பத்தை நடத்த வேண்டிய அவநிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் கண்ணீரோடும் கம்பலையோடும் எங்களுக்கு 100 நாள் வேலையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அந்த வேலையும் கிடைக்கவில்லை, கட்டிட வேலையும் செய்ய வேலை கொடுக்க மறுக்கிறார்கள், இங்கேயும் வேலை இல்லை, கடன் கொடுப்போரும் கொடுக்க மறுக்கிறார்கள். எப்படித்தான் குடும்பம் நடத்துவது என்று மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சங்கடத்தோடு நாளை எப்படி குடும்பத்தை நடத்துவது, நாளை மறுநாள் எப்படி நடத்துவது, எத்தனை நாளைக்கு இந்த போராட்டம் நீடிக்கும் என்று ஒரு மன சஞ்சலத்தோடு நம்முடைய தாய்மார்கள் இளைஞர்கள் நின்றதெல்லாம் என்னை சந்தித்து எல்லாம் பார்த்தேன். அதன் காரணமாகத்தான் நாம் கூட இந்த பத்திரிகையாளர்களை சொல்லியிருந்த பொழுது இந்த பட்டாசு உற்பத்தி சங்கத்தினுடைய அமைப்பை சேர்ந்தவர் வந்த பொழுது எப்படியும் நாங்களும் நீங்கள் ஏற்கனவே போராடி கொண்டிருக்கிறீர்கள், புதிய தமிழகம் பற்றியும் உங்களுக்கு உற்ற துணையாக நிற்கும் என்பதை நான் தெளிவுபடுத்தினேன். அந்த வகையில தான் மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய வகையில மாநில அரசு இதற்கு நல்ல முயற்சி எடுக்கணும். தூங்கிட்டு இருக்க கூடாது மாநில அரசு. மாநில அரசு உடனடியாக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2 பேரும் டெல்லி சென்று புறப்பட்டு போகணும். அங்க போய் பாரத பிரதமரை பார்க்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலே வரக்கூடிய 22ஆம் தேதி வழக்கு வருகின்ற பொழுது அகில இந்திய அளவிலே உச்ச நீதிமன்றம் எந்த காரணத்தை கொண்டு பட்டாசுக்கு விற்பனைக்கு தடை விதித்து விடக்கூடாத அளவிற்கு வாதங்களை எடுத்து வைப்பதற்கு சரியான வழக்கறிஞரை மத்திய அரசு நியமிக்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த மாதத்தில் கன்னியாகுமரியில மீனவர்கள் ஓகே புயலாலே பெரிய பாதிப்புக்காக 200-300 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எல்லோரும் மீதிக்கு வந்தால் அரசு எங்கே இருக்கும், அரசு காணாமல் போய்விட வேண்டிய நிலையெல்லாம் வந்துவிடும். எனவே இந்த அரசை காப்பாற்றிக் கொள்வதற்காவது முதலமைச்சரும் துணை அமைச்சரும் நாளையே பிரதமரை சந்திக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகிறேன். கடிதம் எழுதி டேக்ஸ் செய்து இமெயில் செய்யும் இமெயில் மூலம் போனில் பேசி காரியம் ஆகாது. முதலமைச்சருடைய தலைமையிலே 2 பேரும் துணை முதலமைச்சர் 2 பேருமே டெல்லி புறப்பட வேண்டும். அதைத்தான் இந்த போராட்டத்தின் வாயிலாக நான் தமிழ்நாடு அரசுக்கு நான் வலியுறுத்துகிறேன். எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு பின்னாலே வருந்துவது, அதற்கு விளக்கம் சொல்லுவது எந்த விதத்திலையும் ஏற்படுகிறதல்ல. இது வந்து ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 90% மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. எனவே இதை வந்து மாநில அரசு என்று சொன்னால் மத்திய அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு உண்மை நிலையை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு செய்ய முடியும். அதுக்காகத்தான் மாநில அரசு என்று உருவாக்கப்பட்டிருக்க இல்லை என்று சொன்னால் மத்திய அரசே இருந்து ஒரே அரசாங்கம் இருந்தது. மாநில அரசு என்பது ஒரு இடைப்பட்ட ஏஜென்ட். என்ன இந்த மக்களுடைய சிவகாசியுடைய பிரச்சனை, விருதுநகரத்துடைய பிரச்சனை, அல்லது தென்மண்டலத்துடைய மக்களுடைய பிரச்சனையை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் மாநில அரசு. எனவே மாநில அரசு தனது கடமையை செய்திட வேண்டும். ஆனால் உடனடியாக மாநில அரசு அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக் கொள்கிறேன். லட்சக்கணக்கான சொல்ல போனால் 800,000 தொழிலாளர் சார்பாக இந்த வேண்டுகோளை நான் மாநில அரசுக்கு முன்வைக்கிறேன். அதே போலதான் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைப்பது, இப்படி இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் வேணுகோபால் அவர்கள் ஏற்கனவே இந்த தடை வாங்குவதற்கு காரணமாக அமைந்தது என்று கருத்துக்கள் வருகிறது. எனவே அவரையே வைத்து மாநாடுகின்ற பொழுது அந்த வாதங்கள் சரியாக எடுபடாமல் போய்விடலாம்.
எனவே இதற்கென்று விசேஷமான ஸ்பெஷல் வழக்கறிஞரை வைத்து மத்திய அரசு வாதாடி எங்க பாதிப்பு இருக்குதோ அங்க தடை விதிக்கலாம். பாதிப்பே இல்லாத இடத்துல தடை விதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. லட்சக்கணக்கான வாகனங்கள் தினமும் பதிவு செய்யப்படுகின்றன. இருசக்கர வாகனத்தில் இருந்து நாலு சக்கர வாகனங்கள், கார்கள், பேருந்துகள், லாரிகள், டிராக்டர்கள், ட்ரக்குகள், எண்ணற்ற வாகனங்கள் பதிவு செய்ய அவைகள் எல்லாம் கற்காத பொருள் தரும் புகையை பட்டாசு மட்டுமா வெளிவிடுகிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நாம் எல்லாம் சுற்றுப்புற சூழலுக்கு பாடுபடக்கூடியவர்களாக சந்தேகம் கிடையாது. காற்று சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்ற மாற்றுக்கிறது கிடையாது. ஆலங்குளத்தில் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி பல நாள் ஓடாமல் இருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த ஃபேக்டரி ஓட வைத்தது நாம் தான் என்பது உங்களுக்கு தெரியும். சொல்லப்பட்ட காரணம், அங்கே பழைய முறையிலே சிமெண்ட் தயாரிக்கின்ற காரணத்தினாலே நிலத்தடி நீர் பாதிப்பு வந்தது. அதே போல புகை எண்ணற்ற அளவு கடந்த புகை சென்று காற்று முற்றாக பாதித்து சுற்று வட்டாரக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு. உடனடியாக அதை நவீனப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். அதுக்காகத்தான் 130 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று சொன்னோம். பட்டாசுகள் கூட சுற்றுப்புற சூழலை பாதிக்கப்படக்கூடியது, காற்று மாசுபடக்கூடிய, அதனால் பல நோய்கள் வரும் என்று சொன்னால் என்ன நச்சுப்பொருள் இருக்கிறதோ அதை தவிர்த்து பட்டாசுகளை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான விஞ்ஞான ரீதியான ஆலோசனைகளை மத்திய அரசுகள் வழங்க வேண்டும். அதன்படி உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நாம் செய்ய வேண்டும். எப்படி விபத்துக்கள் நடக்காமல் செய்ய வேண்டும் என்று நாம் வந்து விபத்துகள் நடக்கின்ற பொழுதுலாம் சொல்கிறோமோ அதே போல பட்டாசு என்பது தொழில் தயாரிக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு உண்டாக்கக்கூடாது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பு உண்டாகக்கூடாது. அது எங்கே பயன்படுத்தினாலும் யாருக்கும் பாதிப்பு உண்டாக்காத அளவு பட்டாசு தயாரிக்க முடியும். அந்த அளவுக்கு இப்பொழுது நவீனங்கள் வளர்ந்திருக்கின்றன. ஆனால் நாம் இன்னும் பழைய முறைப்படியே பட்டாசுகளை தயாரித்துக் கொண்டிருக்கோம். அதுக்குண்டான நுணுக்கங்களை மத்திய அரசு கொடுக்கறதில்ல. தொழில் அதிபரத்தில் வந்து இந்த மாதிரி இந்த அளவுகள் பயன்படுத்துங்கள், தேவையில்லாத பயன்படுத்தாது என்று சொல்லித் தரணும். ஆனால் அதெல்லாம் சொல்றதில்ல, பேசாம விட்டுட்டு ஒரு நிலை வளர்ந்த பிறகு அதுக்கு பிறகு பின்னாடி ஓடுறது. கட்டுத்தறியில மாடு ஓடினவர், குதிரை ஓடினவர்கள் பின்னாடி போய் எப்படி பிடிக்கிறது? அது இருக்கிற போதே தடுக்கணும் அல்ல. அதுதான் இந்த அரசுகிட்ட இல்லை. அதனால்தான் சொல்ற மாநில அரசு கொஞ்சம் விழிப்போடு இருங்க, எங்களுக்கு தெரியும் புரிய தமிழ ஒரு பிரச்சனை தொட்டு விடாதுன்னு. ஆனால் இந்த பிரச்சனையில நான் அடுத்த முறை வர்ற போது இந்த வெற்றி விழா கூட்டமா இருக்கணும், இல்லைன்னா 100,000 பேர் திரட்டி போராடக்கூடிய மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நம்முடைய ஆண் சகோதரர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நம்முடைய தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு குழந்தைகளுக்கு ஒரு 10 ரூபாய் கூட செலவுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கின்ற பொழுது நீங்கள் மேசன் வேலைக்காக ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் போய் கொண்டு அதை கொண்டு டாஸ்மாகிலே செலவழிப்பது எந்த விதத்திலே நியாயம் என்பதுதான் உங்களுடைய கேள்வி. ஆனால் மனச்சாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள், கட்டுப்பாடோடு நடந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த போராட்டம் இன்னும் 1 மாத காலம் நீடிப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள், 2 மாத காலம் நீடிப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள், அப்ப எங்க போவீங்க? அதனால இந்த நிமிஷத்திலிருந்து யாரும் எந்த பகுதியிலும் டாஸ்மாக் கடைக்கு ஊராடு போகக்கூடாது. இதுதான் வந்து கண்டிஷன். இதை செஞ்சாதான் நான் உங்களுக்காக போராடுறதுக்கு வருவேன். எனவே நன்றி.